unto thy honor tree blood of those. அதாவது தை மீன்ஸ் இந்த இடத்துல கேஷனா ட்ரீ தான். அந்த கேஷனா ட்ரீ மூலமாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஹானர் பண்ணுறேன். யாருக்கு? ட்ரீ பிலோட் ஆஃப் தோஸ், பிலோடுன்னா யார்? அந்த அப்ஜு ஆறு, அவங்களுடைய சிப்ளிங்ஸ். அவங்களுடைய சிப்ளிங்ஸ் இறந்துட்டாங்க இல்லையா ஆல்ரெடி, அவங்களுக்கு நான் வந்து என்ன பண்ண ஹானர் பண்ணுறேன், மரியாதை செலுத்துகிறேன். ஹூ நவின் பிளஸ்டு ஸ்லீப் ஃபார் ஏ ரிப்போஸ், இப்போ அவங்க இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களும் கிட்டத்தட்ட டிபியில் வந்து தான் இறந்தாங்க. ரெண்டு பேருமே டிபியில் வந்து தான் இருந்தாங்க, டியூபர்குலோசிஸ் அஃபெக்ட் ஆகி தான் இருந்தாங்க. ரைட், அப்ஜு 14 இயர்ஸில் இருந்தாங்க, ஆறு இவங்க இறக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா அவங்க எப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டாங்க, அந்த டெத் பெட்டில் அவங்க கஷ்டப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்து வந்துடும். இப்போ அவங்க ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறாங்க, அவங்க அதாவது இறந்துட்டாங்க, அதை தான் இந்த பிளஸ்டு ஸ்லீப்னு தான் சொல்கிறாங்க. ஃபார் ஏ ரிப்போஸ், ரிப்போஸ் மீன்ஸும் டெத் மீனிங் தான், இதெல்லாம் சினனம்ஸ் மீனிங் தான். எதோடைய பிளஸ்டு ஸ்லீப் அப்படின்றது டெத் உடைய சினம்ஸ் மீனிங், அதே மாதிரி ரிப்போஸ்ன்றதும் டெத்தோடைய சினம்ஸ் மீனிங் தான். அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஹானர் பண்ணுறேன். டியரர் தென் லைக் டு மீ அலாஸ் வேர் தே, ஸோ அவங்க என்னுடைய டியரராக இருந்தாங்க, அன்புக்குரியவர்களாக இருந்தாங்க, ஐயோ அவங்க இப்போ இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் என்னுடைய மனசுக்குள்ளே இப்போ வந்துட்டுருக்கு. மேஸ்ட் தௌ பி நம்போர்ட் வென் மை டேஸ் ஆர் டன், நம்போர்ட் வென் மை டேஸ் ஆர் டன். மே அப்படின்னா என்னுடைய நாட்களும், இப்போ என் ஐ ஆம் கவுண்டிங் த டேஸ் அப்படின்னா நானும் என்னுடைய இறுதி காலத்தை நோக்கி தான் இருக்கிறேன். ஸோ இப்போ இந்த போயம் வந்து இவங்க 21 இயரில் எழுதுகிறாங்கன்னா இவங்க அப்போ வந்து இவங்களுக்கு டியூபர்குலோசிஸ், இவங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகிடுச்சு. அந்த நோய் வந்து ரொம்ப மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. ஸோ நானும் என்ன பண்ணுறேன், என்னுடைய கவுண்டிங் டேஸில் தான் இருக்கிறேன். அவங்க பட்ட கஷ்டம் என்னன்றதை நான் என்ன இப்போ திங்க் பண்ணுறேன் அந்த டெத் பெட்டில். வித் டெத்லெஸ் ட்ரீஸ் லைக் தோஸ் இன் பாரோடேல், ரைட். ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த ட்ரீயை என்ன பண்ண மாட்டேன், இந்த கேஷர்னா ட்ரீயை மறக்க விட மாட்டேன் அப்படின்னா இறக்க விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. டெத்லெஸ் ட்ரீஸ்னா அதாவது இம்மார்டலைஸ் பண்ணுறது. ஸோ இதை புனித பணத்தை மூலயமா இது வந்து மக்களுடைய மனசுக்குள்ளே எப்படி இருக்கும், நீங்கள் வந்து ஒரு இடம் பிடிச்சிக்கும். இந்த டெத்லெஸ் ட்ரீஸ் லைக் தோஸ் இன் பாரோடேல், எப்படின்னா இந்த கேஷர்னா ட்ரீயும் இந்த பாரோடேலில் இருக்கக்கூடிய ஒரு பாரோடேல் அப்படின்றது ஒரு கைண்ட்லி நோட் டவுன், பாரோடேல் இஸ் அ நேம் ஆஃப் த பிளேஸ், ஒரு இடம். யூ ட்ரீஸ் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீஸ் இந்த பாரோடேல் அப்படின்ற பிளேஸில் நிறைய இருக்கும். அதை வச்சு வேர்ட்ஸ்வொர்த் ஒரு போயம் எழுதியிருப்பாங்க. இந்த பாரோடேல் அப்படின்ற இந்த பிளேஸ் வந்து நம்ம ஞாபகத்துக்கு வந்தாலே அடுத்தது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும், யூ ட்ரீஸ் அப்படின்ற ஒரு ட்ரீஸ் ஞாபகம். அதே மாதிரி இந்த கேஷ்ரோனா அப்படின்ற ஒரு ட்ரீ ஞாபகத்துக்கு வந்தாலே அப்ஜு ஆறு இந்த தோருதத்துடைய ஞாபகம் கண்டிப்பாக மக்களுக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இந்த போயம் எழுதுறது மூலிமா அதை மக்கள் மறக்க மாட்டாங்க. அண்டர் ஹூஸ் ஹவுபிள் பிரான்ச்சஸ் லிங்கர்டு பேல், ஆனால் இந்த மரத்தை பார்க்கும்போது ஒரு விதமான ஆவ்ஃபுல்னா ஃபியர் வித் ரெஸ்பெக்ட், அதோட மரத்தோட கிளைகள் இலைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயங்கலந்த ஒரு மரியாதை வருது. லிங்கர்டு ஃபீல் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா அப்படியே ஒரு திடீர்னு வெளிரிய முகம், அப்படியே ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு ஷாக் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃபியர், ட்ரெம்ப்ளிங், ஹோப் அண்டு டெத், த ஸ்கெலட்டன் அண்டு டைம், த ஷேடோ, இது எல்லாமே டெத்தை மீன் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். இது எல்லாமே ட்ரம்பிளிங் ஹோப், என்னுடைய நம்பிக்கையிலே பாட்டம் கண்டுச்சு, ஏன்னா நானும் என்ன பண்ண போகிறேன், சாக போகிறேன், என்னுடைய நம்பிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது, எனக்கு பயம் வந்துடுச்சு, ஏன்னா டெத்தை நோக்கி போயிட்டுருக்கேன். இந்த ஸ்கெலட்டன் அப்படின்றது டெத்து தான், டெத்தை தான் சொல்லுது, எலும்பு கூடு கிடையாது, டெத்து தான், ரைட். அண்ட் டைம் த ஷேடோ, ஏன்னா இறப்பு அப்படின்றது எல்லாருக்கும் வரது தான், ஆனால் எனக்கு என்ன பண்ணிடுச்சு, அந்த ஷேடோ இறப்பு அப்படின்ற அந்த நிழலில் நானும் வெகு விரைவில் நான் போக போகிறேன் அப்படின்ற, அப்போ வெகு விரைவில் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு தோ வீக் த வேர்ஸ், இந்த போயம் எழுத மூலயமா இந்த கேஷ்னாட்ரி, நான், அப்ஜு, ஆறு எல்லாமே மக்களுடைய மனசில் நீங்கள் இந்த வீக் த வேர்ஸ்னால் இந்த போயம் அப்படி வந்து பெரிய போயம் இல்லை, ஆனால் இது ஒரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு சச் அன் எக்ஸலண்ட் போயம், ஏன்னா இந்த சின்ன வயசுலேயே இப்படிப்பட்ட ஒரு போயம் எழுதுறதுக்கு இவங்க கண்டிப்பாக எல்லா ஆங்கிள்லேயுமே ரொம்ப இன்டலெக்சுவலாக தான் இருந்திருப்பாங்க, ரொம்ப அறிவாளியாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா என்னுடைய போயம் அவ்வளோ ஒரு வீக் வேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து வீக் வேர்ஸாக நிச்சயமாக கிடையாது, இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான போயம், அது ஒரு நாவடக்கம், அவங்களுக்குள்ள ஒரு
பணிவை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, அவங்களோட பணிவு. தட் உட் தை பியூட்டி ஃபெயின் ஓ ஃபெயின் ரிகர்ஸ், அப்படிப்பட்ட இந்த மரத்தை நான் புனிதப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கேன். ஓ ஃபெயின் ரிகர்ஸ், இந்த பாட்டு கண்டிப்பாக புனிதப்படுத்துகிற மூலியமாக இந்த சாங் வந்து இப்போ எனக்கு, நீங்கள் எப்படி இந்த சாங்கை வந்து நீங்கள் படிக்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கும் அவங்களுடைய நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. மே லவ் டிஃபன் தி ஃப்ரம் ஆப்ளிவியன்ஸ் கர்ஸ், ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு லைன் இந்த லாஸ்ட் லைன் பாருங்கள். மே லவ், கண்டிப்பாக இந்த மரத்தை நீங்கள் நேசிப்பீங்க. எப்படின்னா தி ஃப்ரம் ஆப்ளிவியன்ஸ் கர்ஸ், ஆப்ளிவியன்ஸ்னால் கைண்ட்லி நோட் டவுன், வெரி இம்பார்ட்டன்ட், எ ஸ்டேட் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ்னு அர்த்தம். ஏன்னா மறதி, மறதி அப்படின்றது ஒரு சாபம், எல்லாருக்குமே விடப்பட்ட ஒரு சாபம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த மரத்தை பார்க்கும்போது இந்த போயமை படிக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் ஞாபகத்துக்கு வருவேன் அப்படின்னு, நாங்கள் மட்டும் இல்லாமல் என்னுடைய சிப்ளிங்ஸ் எல்லாருமே ஞாபகத்துக்கு வருவோம் அப்படின்றத. ஸோ இந்த கண்டிப்பாக இந்த போயம் மூலியமாக உங்களுக்கு இந்த மரத்தை பற்றியான மறதி நிச்சயமாக வராது அப்படின்னு சொல்லி இந்த போயமை எக்ஸலண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, விச் வாஸ் ரிட்டன் பை தோருதத். ஸோ இந்த போயம் சம்மந்தப்பட்ட அப்ரிசியேஷன், போய்டிக் டிவைசஸ், ERC, பேராகிராஃப் எல்லாமே கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் யூ ஹாவ் டு மெமரைஸ். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ.